வணக்கம். மனதிற்கு நிம்மதியை தருவது ஆண்டவன் சந்நிதி. அதுபோலவே ஒரு வீட்டில் உள்ள பூஜையறையும். நம் வீட்டின் ஒரு பகுதியான பூஜையறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சில முக்கிய குறிப்புகளை பின்பற்ற வேண்டும். ஆம், பூஜையறையில் நாம் வைத்து வணங்கும் சுவாமி படங்களை சார்ந்தேதான் நமது வாழ்க்கையின் தரமும் உயரும். எனவே பூஜையறையில் எந்த உருவங்களை வைக்க வேண்டும், எந்த உருவங்களை வைக்க கூடாது என சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை முறைப்படி பின்பற்றினால் எப்போதும் நன்மையே நடக்கும். அவ்வகையில் வீட்டின் பூஜை அறையில் இந்த படம் இருந்தால் தாமதிக்காமல் உடனே அகற்றிவிடுங்கள். இல்லையேல் பெரும் நட்டமும் ஆபத்தும் ஏற்படக்கூடும். முதலாவதாக, கோபமாக இருக்கக்கூடிய இறைவனின் திருவுருவ படங்களை பூஜை அறையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். ஆம், சிவன் ருத்ர தாண்டவம் ஆடுவதும் கொடூர பார்வை கொண்டு கோபமாகவும் ஆங்கார நிலையிலும் தலைவிரி கோலங்களில் உள்ளதுமான காளி அம்பிகை பைரவரின் திருவுருவ படங்களையோ சிலைகளையோ இல்லங்களில் வைத்து பூஜை செய்வது ஆகாது. ஏனென்றால் உக்கிர தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடுவது உகந்தது அல்ல. உக்கிர தெய்வங்களை வழிபடுவது என்றால் அதற்கு நிறைய விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் அவசியம் கடைபிடிக்க வேண்டியதாய் உள்ளது. எனவே அவற்றை செய்ய தவறினால் வாழ்க்கையில் பல இன்னல்களை நாம் சந்திக்க நேரிடும். அடுத்ததாக, தர்மத்தின் தவ புதல்வரான நவகிரகங்களில் ஒருவரான சனீஸ்வர பகவானின் திருவுருவ படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. சனி பகவானின் படம் மட்டுமல்லது, நவ கிரகங்களின் எந்த படமும் இல்லங்களில் அதுவும் பூஜையறையில் வைத்து வழிபடக்கூடாது. அத்துடன் வீட்டில் உடைந்த சிலைகள், சிதைந்த சுவாமி சிலைகள், பழைய அல்லது கிழிந்த சுவாமி படங்கள், கரை படிந்த அல்லது உடைந்த கண்ணாடியுடன் இருக்கும் சுவாமி படங்களையும் கண்டிப்பாக பூஜையறையில், ஏன் வீட்டிலேயே இருக்கக்கூடாது. அவ்வாறு உள்ள படங்களை நீரோட்டத்தில் விடுவது நல்லது. ஆகவே அடிக்கடி பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை சுத்தம் செய்யுமாறு பார்த்து கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து, கடவுளின் உருவமானது மிகவும் ஏழ்மையாக இருந்தால், உதாரணத்திற்கு மொட்டை அல்லது கோவணம் கட்டிய முருகப்பெருமானின் படத்தை வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாது. இதனால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிலவுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக, சிவலிங்கம். சிவனின் முழு அம்சம் பொருந்திய சிவலிங்கத்தை வீட்டில் பூஜை அறையில் வைத்து பூஜிக்கலாமா என்பது பலரதின் கேள்வியாக உள்ளது. லிங்கத்தை தாராளமாக பூஜை அறையில் வைத்து பூஜிக்கலாம். ஆனால் ஒன்றிற்கு மேற்பட்ட லிங்கத்தை பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது. அத்துடன் அது சிறிய வடிவிலான லிங்கமாக இருக்கலாமே தவிர பெரிய லிங்கங்களை வீடுகளில் வைத்திடக்கூடாது. வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்யும் போது நிறைய முறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். வழக்கமாக இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைகளை விட சிவலிங்க பூஜைகள் தனித்துவம் வாய்ந்தது. அதன் பூஜை முறைகளும் சற்றே வித்தியாசமானது. ஆகவே தவறாக பூஜை செய்தால் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். சிவனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். எனவே முறைப்படி அதன் விதிமுறைகளையும் சாஸ்திரங்களையும் அறிந்து கொண்ட பின்னரே சிவலிங்கம் வைத்து வழிபடுவது சிறந்தது. சிவலிங்கத்தை முறையாக பராமரிக்க முடியாவிடில் அவற்றை வீட்டில் வைப்பது நல்லதல்ல. இல்லையேல் தெய்வ குத்தமாகிவிடும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம், ஆனி மாதம், 13ஆம் நாள், ஆங்கிலம் 27, ஜூன் 2020, சனிக்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று சஷ்டி திதி, அதிகாலை 3:52 வரை, பின் சப்தமி திதி. இன்று பூரம் நட்சத்திரம், காலை 10:33 வரை, பின் உத்திரம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம், காலை 10:33 வரை, பின் மரண யோகம். சூரிய உதயம் காலை 5:55. இன்று சதயம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் மாலை 5:15 முதல் 6 வரை.
இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, குளியை காலை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு: இன்றைய சனிக்கிழமையில் ஸ்ரீ அரச மரத்தடி விநாயகர், சனி பகவான், பைரவர், ஆஞ்சநேயர், பெருமாள் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன்: முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் வேலையில் இன்று கவன சிதறல்கள் ஏற்படலாம். இதனால் சுலபமாக செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் தடங்களாகி போவதால் இன்று முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இரண்டாவதாக ரிஷப ராசிக்காரர்கள், வீண் கவலைகளை விட்டுவிட்டு தைரியமுடன் செயல்படுங்கள். நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும். வீண் குழப்பங்களால் உங்களுடைய வேலை திறன்தான் பாதிப்படையும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மறதி தொல்லை நீங்கும். தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும். குழுவில் இருக்கும்போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும். அவசரத்தில் மற்றவர்களுடன் இணைந்து ஒரு வேலையை செய்ய இன்று வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். நான்காவதாக கடக ராசிக்காரர்கள், தைரியமுடன் காரியங்களில் ஈடுபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகவே முடிவுகள் கிடைக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள், குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். இன்றைய நாளில் பெரியவர்களின் ஆசி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வாழ்க்கையில் சாதித்தவர்கள் உங்களை விட வயதில் மூத்தவர்களின் ஆசியை இன்று நீங்கள் பெறுவீர்கள். ஆறாவதாக கன்னி ராசிக்காரர்கள், சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட உள்ளன. இன்று நீங்கள் தொடங்கும் விஷயங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். வேலை காரணமாகவோ அல்லது வியாபாரம் ரீதியாகவோ பக்கத்தில் உள்ள ஊருக்கு சென்று வரும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கிறது. ஆலயங்களில் இன்று தெய்வ தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குவதால் பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும். மனம் சாந்தம் பெறுவீர்கள். மற்றவர்களோடு அன்போடு பேசுவீர்கள். இதனாலே இன்று உங்களை அனைவருக்கும் பிடிக்கும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனையை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள். இதற்கு காரணம் தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்ப்பதனால் உங்களுடைய பணி சுமை அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்று வர சற்று காலதாமதமாக வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று கவனமுடன் இருப்பது நல்லது. இன்று கவனக்குறைவினால் உங்கள் வேலைகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிந்தனைகள் அதிகமாகும் பொழுது வேலையில் கவனக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் வேலைகளை நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்வது அவசியம். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகிறது. எனவே வீண் பிரச்சனைகளை எண்ணி மனக்குழப்பம் வேண்டாம். பன்னிரண்டாவதாக மீன ராசிக்காரர்கள், சுப காரிய முயற்சிகள் கைகூடும். இன்று உங்கள் மனதிற்கு புது தெம்பு கிடைக்கும். இந்நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள். வேலை இடங்களில் உங்களுடன் அருகில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் மற்றும் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ளவர்களுடன் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கும். சரி வியூவர்ஸ், சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் நமது அனைத்து கஷ்டங்களையும் நீக்குபவர் இறைவன் மட்டுமே. தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்த நம் முன்னோர்களை அமாவாசை காலங்களில் வீட்டில் அவர்களுடைய படங்களை வைத்து வழிபட வேண்டுமா என்று கேட்டால், நிச்சயமாக அவர்களை நினைவு கூறும் வகையில் வீடுகளில் அவர்களின் படம் வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது. தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோருக்கு தீபம் ஏற்ற